வங்கக்கடலில் உருவான புயல் காரணமாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 29ஆம் நாள் தொடங்குவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ள சென்னை வானிலை மையம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமானது முதல் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதியிலிருந்து அக்டோபர் 23ஆம் தேதி விலகியது. மேலும் வங்கக்கடல் பகுதியில் சித்ரங் புயல் உருவாகி வடகிழக்கு திசையில் நகர்ந்து வங்கதேச பகுதியை கடந்து சென்றது. இவற்றின் காரணமாக தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தோங்குவதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டது. தற்போதைய வானிலை நிலவரப்படி தமிழகம், கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 29ஆம் தேதியை ஒட்டி தோங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. இதன் தொடர்ச்சியாக நவம்பர் 4ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். படிப்படியாக இந்த மழையின் அளவு வரும் தினங்களில் அதிகரிக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.